நவகிரகங்கள் இந்த அகிலத்திற்கே மூலமாகவும் எந்த ஒரு உயிருக்கும் ஆதார சக்தியாகவும் விளங்குவது சூரியன். இந்த சூரியனிலிருந்து சிதறி உருமாறி குளிர்ந்து உருவானவைகளே நவகிரகங்கள். ஒன்றுக்கொன்று தொடர்பில்லா தொலைவில் கிரகங்கள் இருந்தாலும் இவை யாவும் சூரியனின் ஈர்ப்பு சக்தியில் கட்டுப்பட்டுள்ளன. இதன் காரணமாகவே சூரியனை மையமாக கொண்டு கிரகங்கள் சுற்றி வருகின்றன. இதன் மூலம் சூரியனின் சக்தி மற்ற கிரகங்களை கட்டுப்படுத்துவதை அறியலாம். எனவே கிரகங்கள் யாவும் ஒன்றுக்கொன்று ஈர்த்து கொள்ளும் தன்மையுடன் இருப்பதையும் கிரகங்களுக்குள் சதா சர்வ காலமும் சக்தி பரிமாற்றம் நடைபெறுவதையும் அறியலாம். ஒன்றை ஒன்று ஈர்த்து கொள்ளும் கிரகங்களின் சக்தி கிரகத்திலுள்ள நம்மை எவ்வாறு இயக்குகிறது, நமக்கு நம் உடலுக்கு என்ன விளைவுகளை ஏற்படுத்துகின்றன என்று நுணுக்கமாக ஆராய்ந்து எந்த கிரக சக்தி எந்த மாதிரியான நன்மைகளையும் தீமைகளையும் தரக்கூடியது என அறிந்து கண்டுபிடிக்கப்பட்டதே நவகிரக வழிபாடு ஆகும். ஒவ்வொரு ஆலயத்திலும் கர்ப்ப கிரகத்தில் மூலவர் சிலை பிரதிஷ்டை செய்யப்படும் போது யந்திர பிரதிஷ்டை செய்யப்படுவது வழக்கம். இந்த யந்திர தகட்டில் என்ன காரணங்களுக்கான தோஷங்களுக்கான மந்திரங்களும் சக்கரங்களும் பிரதிஷ்டை செய்யப்படுகின்றனவோ அது சம்பந்தமான சக்தி நிறைந்த கோயிலாக அந்த ஸ்தலம் விளங்கும். இதுபோல ஒரு குறிப்பிட்ட கிரகத்தின் சக்தியை வேண்டி அந்த கிரகத்தால் ஏற்படும் தோஷங்கள் தீர வேண்டும் என்பதற்காகவே அக்கிரகத்தின் சக்தியை கிரகிக்கும் சக்தி வாய்ந்த யந்திரங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள இடங்களே நவகிரக ஆலயங்கள். ஆகவே அன்பர்கள் கிரகங்களினால் கிடைக்கும் யோகம் முழுமையாக கிடைக்க வேண்டும் என்றாலும் அல்லது தோஷம் அதாவது கெட்ட நிகழ்வுகள் பாதிப்புகள் குறைய வேண்டும் என்றாலும் நவகிரகங்களை அவற்றின் ஸ்தலங்களுக்கு சென்று வழிபடுவதுதான் சிறந்த வழி. தோஷம் பரிகாரம். ஒரு கிரகத்தால் நமக்கு ஏற்படும் நல்ல நிகழ்வுகளை யோகம் என்றும் அதேபோல் அந்த கிரகத்தால் நமக்கு நடக்கும் கெட்ட நிகழ்வுகளை தோஷம் என்றும் சொல்கிறது ஜோதிடம். அனைத்து கிரகங்களும் நன்மை தீமைகளை கலந்து செய்யக்கூடியவைகளே. நன்மையை மட்டும் செய்யும் கிரகமோ கஷ்டங்களை மட்டும் கொடுக்கும் கிரகமோ இல்லை. ஆகவே எல்லா கிரகத்திற்கும் தோஷங்களும் உண்டு யோகங்களும் உண்டு. தோஷங்களுக்கான தீர்வாக சொல்லப்படுவதே பரிகாரம். பரிகாரமாக குறிப்பிடப்படும் பூஜையாக இருந்தாலும் சரி, சாதாரணமாக நாம் கோயில்களில் நடத்தும் பூஜை வழிபாடாக இருந்தாலும் சரி, நோக்கம் நம் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட வேண்டும், எண்ணியதை பெற வேண்டும் என்பதே. வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும்? அந்த ரகசியத்தைத்தான் நம் முன்னோர்கள் ஆன்மீகத்தில் வைத்திருக்கிறார்கள். மிக அரிய விஞ்ஞான கண்டுபிடிப்பை விடவும் நுட்பமான கண்டுபிடிப்பாகும் அது. அடிப்படையில் நாம் என்பது ஆத்மா என்ற உயிரும் அதை தாங்கியிருக்கும் உடலும் இணைந்த ஒன்றாகும். அந்த வகையில் நம்மில் மாற்றம் ஏற்பட வேண்டுமென்றால் உயிரிலும் உடலிலும் ஒன்றாக மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அப்படி உயிருக்கு நாம் விரும்பும் சக்தி மாற்றத்தை கொடுக்கும் வழிதான் மந்திரங்கள், ஸ்லோகங்கள், பாடல்கள் பாடும் முறை. ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு விதமான மந்திரங்கள் பாடல்கள் உள்ளன. இவற்றை நாம் பாடும்போதும் சொல்லும் போதும் ஒருவித அலைகள் ஏற்படுகின்றன. தொடர்ந்து செய்வதால் இந்த அலைகள் ஆத்மாவில் தங்கிவிடுகின்றன, மாற்றமும் நடைபெறுகின்றது. அதேபோல நமது உடல் மாற்றம் நடைபெறுவதற்கு சொல்லப்பட்டுள்ள வழிதான் விரதம் இருத்தல், பூஜை செய்முறைகள் மற்றும் ஆலய அபிஷேக வழிபாட்டு முறைகள் ஆகும். ஆலய அபிஷேக வழிபாட்டு முறைகளின் பயன் பற்றி அறியும் முன் ஆலயங்கள் பற்றி சிறிது அறிவது அவசியமாகிறது. ஒரு ஆலயம் அமைக்கப்படுகிறது என்றால் அதில் பல கடுமையான சாஸ்திர விதிகள் கடைபிடிக்கப்படுகின்றன. உதாரணமாக, ஆலயங்களில் மூலவர் உட்பட சிலைகளை அமைக்க கருங்கல்லை பயன்படுத்துவதன் காரணம் எதையும் தன்பால் இழுக்கும் சக்தியும்
செம்பை விட ஆற்றலும், மேகத்தை இழுத்து மழையை பெய்விக்கும் தன்மையும், ஒலியை இழுத்து ஒடுக்கிவிடும் சக்தியும் உடையதாம். மேலும் பஞ்சபூதமும் இதில் உள்ளது என சொல்லப்படுகிறது. ஆலயங்கள் அமைந்ததும் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் செய்வார்கள். அஷ்டம் என்றால் எட்டு, பந்தனம் என்றால் சாட்டுதல் என்பதாகும். அதாவது கொம்பு அரக்கு, பஞ்சு, குங்குலியம், தேன் மெழுகு, காவி, சுக்காங்கல், ஜாதிலிங்கம், வெண்ணெய் ஆகிய எட்டு மருத்துவ குணம் கொண்ட பொருட்களை ஒன்றாய் இடித்து சேர்த்து செய்ததை சிலையின் இணைப்புகளில் தடவுவார்கள். இதன் பிறகு கும்பாபிஷேகம் செய்யப்படுவதால் அஷ்டபந்தன கும்பாபிஷேகம் என சொல்லப்படுகிறது. இப்படி ஏற்படுத்தப்பட்ட ஆலய சிலைகளில் அபிஷேகம் செய்யும் போது அந்த அபிஷேக பொருட்கள் சிலையின் மீதும் அஷ்டபந்தனத்தின் மீதும் பட்டு சக்தி பரிமாற்றத்துடன் வருவதால் அந்த பிரசாதங்களை உண்பதன் மூலம் நமது உடல் மாற்றங்களை பெறுகிறது, சக்தியையும் பெறுகிறது. எனவே மிகச் சரியான முறையில் நம் முன்னோர்கள் கூறியுள்ளவற்றை கடைபிடித்தால் நிச்சயம் உடலிலும் உயிரிலும் மாற்றம் ஏற்பட்டு இவை இணைந்த நம்மிலும் நாம் வாழும் வாழ்க்கையிலும் மாற்றம் ஏற்படும். சூரியன் ஜோதிட சாஸ்திரத்தில் இவரை தந்தை ஸ்தானத்துக்குரியவராக குறிப்பிடுகிறார்கள். பிரம்மா, விஷ்ணு, சிவன் என்ற மும்மூர்த்திகளின் பிரதிநிதியாகவும் கண்ணால் கண்டு தரிசிக்கக்கூடிய ஏக மூர்த்தியாகவும் விளங்குகிறார். காசிதேயுளையேனிக்கும் கதிரொளியாகியெங்கும் பூசலே உலகோர் போற்ற புசிப்போடு சுகத்தை நல்கும் வாசியேளுடைய தேர்வே மகா கிரிவலமாய் வந்த தேசிகாயனை ரட்சிப்பாய் சிங்கதிரவனே சிங்கதிரவனே பொட்டி. ஒரு சக்கரத்தை உடைய தேரில் ஏழு வெவ்வேறு நிறமுள்ள குதிரைகளை பூட்டி சூரியன் பவனி வருகிறார் என்று புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு அறிஞர்கள் இன்று விஞ்ஞான விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். அதாவது ஒரு முப்பட்டக கண்ணாடியில் சூரிய ஒளியை பட வைத்து நிறப்பிரிக்கை செய்து பார்த்தால் அது ஏழு வண்ணங்களாக பிரிவதை காணலாம். அந்த ஏழு வண்ணங்களையே ஏழு குதிரைகளாக நம் முன்னோர்கள் குறிப்பிட்டுள்ளது புரியும். இது மட்டுமல்ல, சூரியனை பன்னிரு சூரியர்கள் என்று குறிப்பிடுவதற்கும் அவர் வலம் வரும் தேருக்கு ஒரு சக்கரம் இருப்பதற்கும் சூரிய வழிபாட்டில் குறிப்பிட்ட தானியங்கள், மலர்கள், அங்கவஸ்திரங்களை பயன்படுத்துவதற்கும் விஞ்ஞான விளக்க காரணங்கள் உண்டு. சூரியன் மாதம் ஒருமுறை பெயர்ச்சியாகிறார். ஒரு ராசியில் ஒரு மாதம் சஞ்சரிக்கிறார். இவர் பன்னிரண்டு ராசிகளையும் கடந்து ஒரு சுற்று வருதலையே ஒரு ஆண்டாக கணக்கிடுகிறோம். நவ கிரகங்கள் தங்களின் நிலையை உயர்த்திக் கொள்ளவும் தங்களை வழிபடும் பக்தர்களுக்கு சுதந்திரமாக அனுக்கிரகம் செய்யவும் பல ஸ்தலங்களில் உள்ள மூர்த்திகளை தவமிருந்து வரம் பெற்றிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சக்தியுள்ள அந்தந்த கிரகங்களின் கதிர்வீச்சு நிறைந்துள்ள தலங்களை நாமும் வழிபட்டால் நவ கிரகங்களின் அருளையும் அங்கே எழுந்தருளியிருக்கும் மூர்த்திகளின் அருளையும் ஒன்றாகப் பெறலாம். அந்த வகையில் சூரிய கதிர்வீச்சும் சக்தியும் நிறைந்த கோயில்தான் சூரியனார் கோயில்.
இது தஞ்சை மாவட்டம் திருவிடை மருதூர் வட்டத்தில் ஆடுதுறைக்கு வடக்கே 2 கிலோமீட்டர் தொலைவில் காவிரியின் வடகரையில் அமைந்துள்ளது. இங்கு சென்று வழிபடுவதற்கு முன் சூரியன் வழிபட்டு பேறு பெற்ற திருமங்கலக்குடிக்கு செல்ல வேண்டும் என்பது சாஸ்திர விதி. திருமங்கலக்குடி. திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் பதிகங்கள் பாடிய சிறப்பு பெற்ற ஸ்தலம் இது. மங்கள தீர்த்தம், மங்கள விநாயகர், மங்களநாதர், மங்கள நாயகி என மங்களத்துக்குரியவர்கள் இங்கிருப்பதால் இவ்வூர் மங்களக்குடி என பெயர் பெற்றது. 5 மங்கலங்களை உடையதாக இந்த திருமங்கலக்குடி விளங்குகிறது. இங்கே தரிசனம் செய்துவிட்டு 2 ஃபர்லாங் தொலைவில் இருக்கும் சூரியனார் கோவிலுக்கு செல்ல வேண்டும். சூரியனார் கோவில். பொதுவாக ஆலயங்களில் நவக்கிரக பிரதிஷ்டை 2 விதமாக அமைந்திருக்கிறது. 1 ஆகம பிரதிஷ்டை, மற்றொன்று வைதீக பிரதிஷ்டை. சூரியனார் கோவிலில் நவக்கிரகங்கள் ஆகம பிரதிஷ்டை முறையில் அமைந்திருக்கிறது. அதாவது சூரியன் நடுவிலும் சூரியனைச் சுற்றியுள்ள 8 திசைகளில் ஏனைய 8 கிரக நாயகர்களும் அவரவர்க்குரிய திக்கு நோக்கி தனித்தனி கோயில்களில் எழுந்தருளியுள்ளார்கள். சூரியனார் கோவிலில் ஞாயிறுதோறும் சிறப்பு பூஜை உண்டு என்றாலும் ஒவ்வொரு தமிழ் மாதப்பிறப்பின் முதல் ஞாயிற்றுக்கிழமையன்று மகாபிஷேகம் உட்பட சிறப்பு பூஜைகள் நடைபெறும். பக்தர்கள் தாங்கள் பிறந்த தமிழ் மாதத்தில் வரும் முதல் ஞாயிறு அன்று இங்கே சென்று வழிபடுதல் கூடுதல் பலன் பெற ஏற்ற நாளாகும். தோஷமும் பரிகாரமும். 7.5 ஆண்டு சனி, அஷ்டமத்து சனி, ஜென்மத்து சனியால் தொடரப்பட்டவர்களும் களத்திர தோஷம், புத்திர தோஷம், உத்தியோக பிரதிபந்த தோஷம் உள்ளவர்களும் சூரிய தசை, சூரிய புத்தி நடக்கிறவர்களும் வேறு பிற நவக்கிரக தோஷம் உள்ளவர்களும் சூரியனார் கோயிலுக்கு தொடர்ந்து 12 ஞாயிற்றுக்கிழமை வந்து வழிபாடு செய்தால் தோஷங்கள் நீங்கும், நவக்கிரக நாயகர்களின் அனுக்கிரகமும் உண்டாகும். நவக்கிரகங்களிலே சந்திர பகவான் சுபக்கிரகர், பேரழகுடையவர், 16 கலைகளை உடையவர், தன் உடலில் அமுதம் வைத்திருப்பவர். இவரது மண்டலத்தில் பராசக்தியே உள்ளதால் பராசக்தியின் அம்சமாகவும் சிவனின் இடது கண்ணாகவும் திகழ்கிறார். தேவர்கள் பாற்கடலை கடைந்தபோது முதலில் தோன்றிய ஆலகால் விஷத்தின் வெப்பத்தால் மயக்கமுற்றிருந்த தேவர்களை சந்திர பகவான் தோன்றி தன் குளுமையான கிரணங்களால் விஷத்தன்மையை போக்கி தேவர்களின் மயக்கம் தெளிவித்தார் என்று புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளன. ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஒரு ஜாதகருக்கு சந்திரபலமே மூலபலமாகும். ஜனன லக்கணத்தை கொண்டு பலன்கள் சொல்லும்போது கூட சந்திர லக்கணத்தையும் பார்த்து முடிவு செய்ய வேண்டும் என்ற விதி இருக்கிறது. மேலும் சந்திர பகவான் தாய்ஸ்தானத்திற்குரியவராகவும் நீர்கிரகம் என்றும் இவ்வுலக வாழ்க்கைக்கு தேவையான உடல் வளத்தையும் மனோபலத்தையும் தந்து உயிர்களுக்கு போகங்களை ஊட்டுபவராகவும் இருக்கிறார். இவ்வாறெல்லாம் ஜோதிட சாஸ்திரத்திலே புகழப்பட்டாலும் விஞ்ஞான அடிப்படையில் சந்திரன் 1 கிரகமல்ல, பூமியின் துணைக்கோளாகும். துணைக்கோளான சந்திரனுக்கு
இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதன் அவசியம் என்ன? பூமியை ஏன் நவக்கிரகங்களின் வரிசையில் நம்மவர்கள் சேர்க்கவில்லை? இதன் காரணம் என்னவென்றால், இந்த பிரபஞ்சமே அணுக்களால் ஆனது என்பதும், அந்த அணுக்களே பஞ்சபூதங்களாக வியாபித்திருப்பதும் நாம் அறிவோம். அந்த பஞ்சபூத தத்துவங்கள் ஒழுங்குமுறையுடன் அமைந்து உருவாகியிருப்பது இந்த பூமியாகும். ஆகவே இந்த பூமியின் சக்தியை நிர்ணயம் செய்ய வேண்டுமானால் பஞ்சபூதத்தின் நிலைகளையும் தெளிவாக அறிய வேண்டும். பஞ்சபூதத்தின் நிலைகளை துல்லியமாக தெரிந்து கொண்டுவிட்டால் அவற்றை கட்டுப்படுத்துவதன் மூலம் நவ சக்திகளையும் கட்டுப்படுத்தலாம். ஆகவே அனைத்து கிரக சக்திகளையும் கட்டுப்படுத்த பூமியில் வழி உள்ளதால், அதன் மகத்துவம் அறிந்த நம்மவர்கள் பூமியை சோதிடத்தில் எட்டோடு ஒன்றாக இணைக்காமல் பூமிக்காக தனி ஒரு சாஸ்திரம் படைத்தார்கள். அப்படி உருவானதுதான் வாஸ்து சாஸ்திரமாகும். பிற கிரகங்களின் சக்திகளால் நமது விதி எவ்வாறு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது என அறிவது ஜோதிடம். அந்த விதியினை நம் விருப்பப்படி மாற்றியமைக்க அறிவது வாஸ்து சாஸ்திரம். அதாவது, பூமியில் நடைபெறும் சகல சடங்கு சம்பிரதாய வழிபாட்டு முறைகளும் அடங்கிய பூமியை பற்றிய முழுமையான சாஸ்திரம் தானது. ஆகவே ஜோதிடத்தில் பூமி தவிர்க்கப்பட்டுள்ளது. பூமிக்கு இணையாக அதன் துணைக்கோளான சந்திரனை ஜோதிடத்திலே இணைத்து பூமிக்குரிய முக்கியத்துவம் சந்திரனுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. சந்திர பகவான் ஒரு தாயின் குணநலன்களோடு நமது குறைகளை போக்கி அருள் புரிய வரம் பெற்று வீற்றிருக்கும் திருத்தலம் தமிழகத்தில் திங்களூர் ஆகும். திங்களூர் தஞ்சை மாவட்டம் திருவையாறு வட்டத்தில் திருவையாற்றிலிருந்து கும்பகோணம் செல்லும் சாலையில் 4 கிலோமீட்டர் தொலைவில் சந்திரன் ஸ்தலமான கைலாசநாதர் சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது. தேவாரப் பாடல் பெற்ற திருத்தலமாகும் இது. 63 நாயன்மார்களில் ஒருவரான அப்பூதி அடிகள் இவ்வூரில் பிறந்து வாழ்ந்து வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. விஷத்தன்மையை நீக்கவல்ல சந்திரனின் இத்தலத்திற்கு சென்று வழிபட்டால் நமது உடலில் எந்த நோயும் அண்டாமல் காத்து மன உளைச்சல்களை நீக்கி மனோதைரியத்தை கொடுப்பார். குழந்தை பாக்கியம் இல்லாதோர் குழந்தை பாக்கியம் பெறுவார்கள். சந்திர திசை நடப்பவர்களும் சந்திர கிரக தோஷங்கள் உள்ளவர்களும் வளர்பிறை திங்கட்கிழமைகளிலோ பௌர்ணமி திதியிலோ விரதம் இருந்து இவ்வாலயத்திற்கு வந்து சந்திர பகவானையும் கைலாசநாதரையும் தரிசித்து வந்தால் தோஷங்களும் கஷ்டங்களும் நீங்கி நல்வாழ்வு பெறலாம். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் மற்றும் அருணகிரிநாதர் போன்ற அன்பர்களால் பாடல்கள் பெற்ற இத்திருத்தலம் நாகை மாவட்டத்தில் மாயவரத்திலிருந்து தீர்காழி செல்லும் வழியில் அமைந்துள்ளது. புல் என்ற ஜடாயுவும் ரிக்வேதமும் வேள் என்ற முருகனும்
ஊர் என்ற சூரியனும் இத்தலத்தை பூஜித்தமையால் இத்திருத்தலத்திற்கு திருப்புள்ளிருக்கு வேளூர் என்ற காரணப்பெயர் உண்டு. இவ்வாலய மூர்த்திக்கு அமைந்த வைத்தியநாதர் என்னும் பெயரும் காரணப்பெயரே ஆகும். மணிமந்திர மருந்துகளால் தீர்க்க முடியாத நோய்களையெல்லாம் இம்மூர்த்தியின் திருவருளால் தீர்த்து கொள்ள முடியுமாம். இத்தலத்து அம்பிகை ஸ்ரீ தையல் நாயகி ஆவார். இத்தலத்து முருகப்பெருமானின் திருப்பெயர் செல்வமுத்து குமாரசுவாமியாகும். எவ்வாறு துதிப்பேன் என்று மயங்கிய அருட்புலவராம் குமர குருபர் அடிகளுக்கு பொன்பூத்த குடிமி என அடியெடுத்து கொடுத்து பிள்ளைத்தமிழ் பாடும்படி அருள் செய்தவராவார். இது அங்காரஸ்தலமாகும். தெற்கு முகமாக தனிக்கோயில் அமையப்பெற்று பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார். சமூகத்தில் முதல் வரிசையில் வைத்து எண்ணப்படுகின்றவர்களின் ஜாதகங்களில் அங்காரக பலம் இருந்தே தீரும் என்பது ஜோதிட சாஸ்திர கருத்து. நிலம் பெற, கடன் உபாதை நீங்க, மூட்டுவலி குணமாக, திருமண தடை, அடிக்கடி விபத்து, ரணம், கட்டி ஏற்பட காரணமானவர். இதற்கு கார்த்திகை அல்லது செவ்வாய்க்கிழமைகளில் விரதம் இருந்து சுப்பிரமணியரை வழிபட்டாலும் பவளம் மற்றும் சிவப்பு ஆடை தரித்தாலும் அங்காரகனுக்கு தீபமேற்றி அர்ச்சனை செய்தாலும் தோஷம் நீங்கும். செவ்வாய்க்கு முருகனே அதிதெய்வம். செவ்வாய்க்கு செய்யும் வழிபாடு முருகனுக்கும் உகந்ததே. தாம்பத்திய வாழ்வில் அணுப்பரிமாற்றம் நடைபெறுகிறது. பரிமாறிக்கொள்ளப்படும் அணுவில் உள்ள நவசக்திகளும் புதிய உடலில் அவைகளுக்குரிய இடங்களை அடைந்து தங்குகின்றன. அவ்வாறு செவ்வாய் சக்தியானது தனக்குரிய இடமான இரத்தத்திலும் எலும்பினுள் இருக்கும் ஊனிலும் சென்று தங்குகிறது. இரு சக்திகளும் ஒத்துப்போகும்போது உடல் தேஜஸை பெறுகிறது. முரண்படும் பொழுது நாளடைவில் இரத்தமும் மஜ்ஜையும் கெட்டு மரணம் ஏற்பட வாய்ப்புள்ளது. இதன் காரணமாகவே செவ்வாய் தோஷம் திருமணத்திலே அதிமுக்கியத்துவம் பெறுகிறது. யாருக்கும் தலை வணங்காமல் தன்மானத்துடன் வாழ்வதற்குரிய சக்தியினை அளிக்க வல்ல செவ்வாய் பகவானின் ஸ்தலமாக விளங்கும் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு வந்து வழிபட்டால் வாழ்வில் வெற்றி பெறலாம். மூர்த்தி, தலம், தீர்த்தம் எனும் மூவகை சிறப்பும் உடையது திருவெண்காடு. ஆதி சிதம்பரம் என்று அழைக்கப் பெறும் இவ்வூர் வால்மீகி ராமாயணத்தில் இடம்பெற்றுள்ள தொன்மைச் சிறப்புடையது. திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர் ஆகிய நால்வரும் பாடிய பெருமை இத்தலத்திற்கு உண்டு. சித்தாந்த சாஸ்திர முழுமுதல் நூலான சிவஞான போதத்தை அருளிய மெய்கண்டார் மற்றும் பட்டினத்தார் என்ற
திருவெண்காடர் போன்ற ஞானிகளையும் சித்தர்களையும் உருவாக்கிய பெருமை இத்தலத்திற்கு உண்டு. இங்கு மூன்று மூர்த்திகள், மூன்று தீர்த்தங்கள், மூன்று சக்திகள், மூன்று ஸ்தல விருட்சங்கள் என அமைந்திருப்பது சிறப்பாகும். விதி அமைப்பின்படி புத்திர பாக்கியம் இல்லாதவரும் இங்குள்ள முக்குளத்திலும் மூழ்கி முழு நம்பிக்கையுடனும் பக்தி சிரத்தையுடனும் திருவெண்காடரை வழிபட்டு புத்திர பாக்கியம் பெற்றுள்ளனர் என்பது இத்திருத்தல வரலாறு. அவ்வாறே இன்றும் மக்கள் இத்திருக்குளங்களில் மூழ்கி குழந்தை பேறு பெற்று மகிழ்கின்றனர். கல்விக்கும் கலைக்கும் காரகனான புதனுக்கு இங்கு தனிக்கோயில் அமையப் பெற்றுள்ளது. வித்யா காரகன் என்னும் பெயர் பெற்ற புதன் சந்நிதியின் வலது பாகத்தில் வித்யாம்பிகையின் ஆலயமும் தெற்கு பாகத்தில் வித்தையின் அதிபதி பிரம்மனின் சமாதியும் அமைந்திருப்பது மிகவும் சிறப்பாகும். கல்வி, அறிவு, ஜோதிடம், இசை, கணிதம், மருத்துவம், மொழிகளில் புலமை பெறவும் நரம்பு சம்பந்தமான நோய்களுக்கும் புதனே காரகன். ஆண் பெண் தன்மையை ஒன்றாகக் கொண்ட புதன் பகவானுக்கு உகந்த நாளான புதன்கிழமை பொன் பொருள் வாங்க, விற்க, எண்ணெய் தேய்த்து குளிக்க, அசைவம் சாப்பிட, மருந்து உண்ண, மேலோரை காண என அனைத்து காரியங்களுக்கும் ஏற்ற நாளாக உள்ளது. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லப்படுவது இதன் காரணமாக இருக்கலாம். காசிக்கு இணையான ஆறு ஸ்தலங்களுள் இதுவும் ஒன்று. கயாவில் அக்ஷய வடம் என்ற அழியாத ஆலமரத்தினடியில் விஷ்ணு பாதம் உள்ளது. இங்குள்ள ஆலமரத்தடியில் ருத்ரபாதம் உள்ளது. ருத்ர பாதங்களின் பக்கத்தில் பெயரும் பொறிக்கப்பட்டுள்ளது. சொல்வதற்கரிய சிறப்புகளை பெற்ற திருவெண்காடு எனும் இத்திருத்தலம் நாகை மாவட்டத்தில் சீர்காழியில் இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்றது. இப்புதன் ஸ்தலத்தை வந்து வணங்கினால் வாரிசையும் வளர்ச்சியையும் நிச்சயம் தருவார். சூரியனுக்கு அடுத்த பெரிய கிரகம் வியாழ பகவான். இவரை பிரகஸ்பதி என்றும் குரு என்றும் அழைக்கிறார்கள். பிரகஸ்பதி என்றால் ஞானத்தின் தலைவன் என்று பொருள். தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் குருவாக இருப்பதால் குரு என பெயர் பெற்றார். தெய்வீக அறிவிற்கும் வேதாந்த ஞானத்திற்கும் மூலப்பொருளாக உள்ளவர் இவர். நாட்டை ஆள வைப்பார், நல்லோருடன் சேர வைப்பார், கஜானாவை விளங்க வைப்பார். ஜாதகத்தில் ஏனைய கிரகங்களின் நிலை சற்று ஏறத்தாழ இருந்தாலும் கூட இவர் ஒருவர் மட்டுமே உயர்ந்திருந்தால் போதும் நாம் உயர்வதற்கு. அந்த அளவிற்கு மிக மிக மேலான சுபகிரகம் இவர் என புகழ்கிறது ஜோதிட சாஸ்திரம். கும்பகோணத்திலிருந்து நீடாமங்கலம் செல்லும் வழியில் அமைந்துள்ள ஆலங்குடி திருத்தலம் குரு பகவானுக்குரியதாகும். இத்திருத்தலத்தை அப்பர், சம்பந்தர், சுந்தரர் முதலிய சைவக் குரவர்கள் போற்றி பாடியுள்ளனர். மற்ற நவகிரக ஸ்தலங்களில் அந்த கிரகம் ஈசனை வழிபட்டு பேறு பெற்றிருக்கும். ஆனால் இங்கிருக்கும் பரமேஸ்வரன் தட்சிணாமூர்த்தி அம்சமாக தரிசனமளிக்கிறார். குரு கிரக பலனையும் தோஷ நிவர்த்தியையும் நன்மையையும் தருகிறார். இது குரு பரிகார ஸ்தலமாகவும் விளங்குகிறது. இத்தலத்தில் தான் ஈசன் தேவர்களை காக்க விஷம் உண்டதாக புராணங்கள் கூறுகின்றன.
அமுதம் பெற்ற தேவர்கள் தங்களுக்காக விஷம் உண்ட ஈசனை மறந்தனர். இதனால் ஈசனின் கோபத்திற்கு உள்ளாகி பின் ஈசனை பூஜித்து பெரும்பேறு பெற்றதாக புராணங்கள் கூறுகின்றன. இதையே பிரதோஷம் என்று நாம் இன்றளவும் ஈசனை பூஜித்து வருகிறோம். ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமிக்கு முன்வரும் திரயோதசி தினத்தில் தினமும் மாலை 4 மணி முதல் 7 மணி வரை பிரதோஷ காலமாகும். அந்த நேரங்களில் நந்தி தேவரையும் சிவபிரானையும் அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபட்டு வந்தால் மோட்ச கதி கிடைக்கும் என்பது பெரியோர்களின் வாக்கு. ஆகவே இத்தலத்தில் இன்றளவும் பிரதோஷ கால பூஜைகள் மிகவும் சிறப்புடையதாக விளங்குகிறது. இத்தலத்தில் குருவுக்கு பரிகாரம் செய்ய விரும்புபவர்கள் 24 நெய்தீபங்கள் எடுத்துச் சென்று ஒவ்வொரு முறை கோயிலை வலம் வந்தவுடன் ஒரு தீபம் ஏற்றி இப்படி 24 சுற்றுக்கள் யாருடனும் பேசாமல் சுற்றி வந்து தீபங்கள் ஏற்றி தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி முல்லைப்பூ கொண்டு அர்ச்சனை செய்தால் தோஷம் நீங்கப் பெறும். சகல சக்திகளையும் அளிக்கும் சர்வ வல்லமை படைத்த குரு பகவானை வழிபடுவோருக்கு குறையேது? அருளை வேண்டி பிரார்த்தனை செய்வோம். குரு வருடம் ஒரு ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இவர் ஒரு சுற்று வர 12 ஆண்டுகள் ஆகிறது. இக்கிரகத்தில் மீத்தேன் வாயு நிறைந்திருப்பதால் பொன்னிறமாக காட்சியளிக்கிறார் என்று விஞ்ஞானமும் ஜோதிடமும் ஒத்த கருத்துக்களையே கூறுகின்றன. சுக்கிரன் சுகபோகங்களுக்கானவன் சுக்கிரன் என்று சாஸ்திரங்களால் போற்றப்படுபவர் ஸ்ரீ சுக்கிர பகவான். இவருக்குரிய ஆலயம் கஞ்சனூரில் உள்ள இந்த திருத்தலமாகும். இது சூரியனார் கோவிலில் இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்றது. மூர்த்தி, தலம், தீர்த்தம் ஆகிய மூன்றாலும் சிறப்பு பெற்ற இத்தலத்தில் மூலமூர்த்தியாக அக்னீஸ்வரரும் இறைவியாக கற்பகாம்பாளும் இருக்கிறார்கள். விசேஷ மூர்த்தியாக சுக்கிர பகவான் இருக்கிறார். அசுரர்களுக்கு குருவாக விளங்கும் சுக்கராச்சாரியார் பிரம்ம தேவருக்கு திருமணக் கோலம் காட்டி அருளியதால் வலப்பக்கத்தில் இறைவியை கொண்டு இவ்வாலயத்தில் 51 ஆன திருமேனியில் காட்சியளிக்கிறார். வெள்ளை நிறத்தவரானதால் வெள்ளி என்றும் சுக்கிரன் என்றும் அழைக்கப்படுகிறார். வாழ்க்கையில் வசதிகளை வாரி வழங்கும் ஆற்றலுக்கு நிகரற்றவர் சுக்கிரன். வியாபாரத்தில் ஆதாயத்தை தருவார். வித்தைகளால் உலகத்தின் பார்வையை கவர வைப்பார். உடலில் வீரியம் இவர். மலர், மணம், மங்கை, அழகு, கலை, கவிதைகளுக்கும் இவரே காரகன். ஜாதகத்தில் களத்திர காரகனாக இவரது சுபபலத்தை கொண்டே வாழ்க்கை துணைவி, சுபயோகம் முதலிய முக்கிய அம்சங்கள் நிர்ணயிக்கப்படுகின்றன. சுக்கிரனின் தோஷம் நீங்கவும் அருளை பெறவும் வெள்ளிக்கிழமைகளில் அபிஷேகம் செய்வித்து வெள்ளை வஸ்திரம், வைரக்கல், வெண்தாமரை மலர் என்பவற்றால் அலங்காரம் செய்து சுக்கிர மந்திரங்களை ஓதியும் பரசுராகத்தில் சுக்கிர கீர்த்தனைகளை பாடியும் பிரார்த்தனை செய்தால் சுக்கிர கிரக தோஷம் நீங்கும்.
கிரகங்களிலே ஈஸ்வர அந்தஸ்து பெற்றவர் சனி பகவான் என்று பெருமைப்படுத்துகிறது ஆன்மீகம். ஆயுள்காரகன் என பெருமைப்படுத்துகிறது ஜோதிடம். நவக்கோள்களிலே அதிக துணைக்கோள் கொண்ட கிரகம் சனி என்றும், வேறெந்த கிரகத்திலும் இல்லாத அழகான ஒளி வளையங்களை பெற்ற கிரகம் இது என்றும் பெருமைப்படுத்துகிறது விஞ்ஞானம். கிரகங்களின் ஈர்ப்பு சக்தியும் கதிர்வீச்சும் பிரபஞ்சம் முழுவதும் நீக்கமர நிறைந்திருப்பதை நாம் அறிவோம். இந்த சக்திகள் சதா சர்வ காலமும் பூமியிலும் நிறைந்துள்ளன. இதில் கிரகங்களின் சுழற்சி பார்வையின் காரணமாக ஒரு சில இடங்களில் ஒரு கிரகத்தின் கதிர்வீச்சு அதிகமாக இருக்கிறது. பூமத்திய ரேகையில் சூரியனுடைய கதிர்வீச்சு அதிகமாக இருப்பதைப் போல, சனி கிரகத்தினுடைய நீள்வட்ட பாதையில் உச்சமான கதிர்வீச்சுகள் நிறைந்த இடம்தான் திருநள்ளாறு திருத்தலமாகும். இது புதுவை மாநிலத்தில் காரைக்காலில் இருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. ஏழரை ஆண்டு சனி அஷ்டமத்து சனியால் பாதிக்கப்பட்டு துன்பப்படுவோரும் தடைகளும் தோஷங்களும் தம்மை அணுகாவண்ணம் காக்க வேண்டும் என எண்ணுவோரும் நளனின் தீரா துயர் தீர்த்த இந்த நல தீர்த்தத்தில் மூழ்கி நீராடுவது வழக்கம். வறுமை, கலகம், நோய், அவமரியாதை இவற்றையெல்லாம் ஒருவர் அடைவதற்கு இந்த சனி பகவானே காரணமாவார். அதேபோல ஜாதகத்தில் பலம் பெற்ற சனி ஒருவருக்கு நீண்ட ஆயுளையும் விஞ்ஞானத்தில் தேர்ச்சியையும் பெரிய இயந்திர சாலைகளை இயக்கக்கூடிய நிலைகளையும் தந்து, அந்த ஜாதகர்களை இமாலய உச்சி என்பார்களே, அந்த அளவிற்கு உயர்த்திவிடக்கூடியவர். இவர் ஒரு ராசியை கடக்க 2.5 ஆண்டுகளும் 12 ராசிகளையும் ஒரு சுற்று வர 30 ஆண்டுகளும் ஆகிறது. மற்ற கிரகங்களை விட மெதுவாக சூரியனை சுற்றி வருவதால் இதனை மந்த கிரகம் என்கின்றனர். நீரில் மிதக்கும் அளவு லேசானது சனி கிரகம். மிக தொலைவில் போதிய சூரிய ஒளி இல்லாமல் இருப்பதால் இருண்ட கிரகம் என்றும், வெப்பநிலை குறைவாக இருப்பதால் குளிர் கிரகம் என்றும் குறிப்பிடுகிறது விஞ்ஞானம். இந்த தகவல்களையே நம் முன்னோர்கள் சனியின் குணாதிசயங்களாக கூறியிருக்கிறார்கள். அதாவது, பக்தர்களுக்கு எளிதில் இறங்கும் இரக்க குணமுள்ளவர் சனி என்றும், இவர் கருப்பு நிறமானவர் என்றும், இவருக்கு உகந்த நாளான சனிக்கிழமை நாட்களில் எள் எண்ணெய் தேய்த்து குளித்து வந்தால் உடல் குளிர்ச்சியை பெறும் என்றும், இதன் மூலம் ஆரோக்கியத்தை பெறுவதால் இவரை ஆயுள்காரகன் என்றும் குறிப்பிட்டுள்ளார்கள். மனிதர்களில் சனியின் பாதிப்பிற்கு தப்பியவர்கள் யாரும் இல்லை. மகான்களையும் தேவர்களையும் கூட இவர் விட்டு வைத்ததில்லை. எனவே இத்தலத்து சனி பகவானுக்கு அவருக்கு உகந்த சனிக்கிழமை நாட்களில் எள் எண்ணெய் தீபமிட்டு, கருங்குவளை மலர், கருப்பு நிற ஆடை சாற்றி, எள்ளுப்பொடி அன்னம் படையல் செய்து அர்ச்சனை செய்தால் சனிக்கிரக தோஷங்கள் நீங்கி பூரண ஆயுள் பெற்று மிக உன்னத நிலையை அடையலாம். இவ்வூரில் ஓர் இரவு தங்கி தரிசனம் செய்வது முழு பலன் பெற சிறந்த வழி என்று விஞ்ஞான அடிப்படையிலும் ஆன்மீக அடிப்படையிலும் விளக்கங்கள் சொல்லப்பட்டுள்ளன. சைவர்களுக்கும் சமணர்களுக்கும் ஏற்பட்ட போட்டியில் இத்தல பாடல் எழுதிய ஏட்டினை தீயிலிட, அந்த ஏடு எரியாமல் பச்சை பதிகம் என பெயர் பெற்றதும், அந்த பிரம்மதேவரே இங்கு வந்து வழிபட்டு பேறு பெற்றதும் இத்தலத்து மகிமையினை நமக்கு உணர்த்துகின்றன. எனவே நாமும் வந்து வழிபட்டு பேறு பெறுவோம்.
கும்பகோணத்தில் இருந்து 6 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது திருநாகேஸ்வரம். ராகு பகவானுக்குரிய ஸ்தலங்களாக காளஹஸ்தியும் ராமேஸ்வரமும் திகழ்ந்தாலும், ராகு தனது இரு தேவியருடன் தனி கோயில் கொண்டு மங்கள ராகுவாக அருள் செய்து வருவது திருநாகேஸ்வரத்தில் மட்டுமே. இத்தலத்து இறைவராக செண்பக ராணேஸ்வரரும் இறைவியாக கிரிகுஜாம்பிகை அம்பாளும் அருள்பாலித்து வருகிறார்கள். தேவாரப் பாடல்கள் பெற்ற சிறப்புமிக்க ஸ்தலங்களுள் ஒன்றாகும் இது. ராகுவாகிய நாகம் பூஜித்ததால் இத்தல இறைவர் நாகநாதர் எனவும், செண்பகவனம் என்னும் இந்த இடம் நாகேஸ்வரம் எனவும் பெயர் பெற்றது. தேவார ஆசிரியர்கள் மூவராலும் பாடல் பெற்றதால் திரு என்னும் அடைமொழி சேர்ந்து திருநாகேஸ்வரம் எனப் பெயர் பெற்றது. ஜோதிட சாஸ்திரப்படி ஒருவருக்கு நல்ல இடத்தில் ராகு இருந்தால் நல்ல மனைவி, அரசியல், செல்வாக்கு, மருந்து, நூதனத் தொழில்களில் மேன்மை பெற்று விளங்குவர். அனுகூல ராகு கீழான ஒருவனையும் சக்கரவர்த்தியாக்கிவிடுவார் என்று பூர்வ பராச்சரியம் என்னும் பழமையான ஜோதிட நூல் கூறுகிறது. ராகு தோஷம், புத்திர தோஷம், காலசர்ப்ப தோஷம், களத்திர தோஷம் போன்ற ராகுவால் ஏற்படும் தோஷ பாதிப்புகள் உள்ளவர்கள் அவருக்கு உகந்த நாளான ஞாயிற்றுக்கிழமை திருநாகேஸ்வரம் சென்று ராகு காலத்தில் பாலாபிஷேகம் செய்து வழிபட்டு வருவது பலனுடையதாகும். வாகுசே நெடுமால் முன்னம் வானவர்க்கே அமுதம் இய போகுமக்காலை உந்தல் புணர்ப்பினால் சிரமேயற்றே பாகுசேர் மொழியாள் பங்கல் பரல் கையில் மீண்டும் பெற்ற ராகுவே உனை துதிப்பேன் ரட்சிப்பாய் ரட்சிப்பாயே ஏ. கேது பகவான். கேதுஸ்தலம் கீழ்பெரும்பள்ளம். நாகை மாவட்டம் பூம்புகாருக்கு தெற்கில் 1 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது கீழ்பெரும்பள்ளம். நாகநாதர் கோவில் என்றழைக்கப்படும் இந்த ஆலயம் நவகிரகங்களில் சாயா கிரகமான கேது பகவானின் பரிகாரஸ்தலமாகும். இத்தலத்து இறைவராக நாகநாத சுவாமிகளும் இறைவியாக சௌந்தரநாயகி அம்மாளும் அருள்பாலித்து வருகிறார்கள். சிவபக்தியில் பிரியமுடைய கேது பகவான் தனது தோஷத்தால் துன்பப்படும் மக்களுக்கு தோஷ நிவர்த்தி அளிக்கவும் பாப விமோச்சனம் கொடுக்கவும் தவமிருந்து வரம் பெற்று இங்கு தனிக்கோயில் கொண்டுள்ளார். நாளுக்கு நாள் விரிவடைந்து வரும் விஞ்ஞான மெஞ்ஞான துறைகள் அனைத்தையும் தன்னுள் கொண்டுள்ள கேது பகவான் வேதாந்த அறிவு நுட்பங்களுக்கும் மோட்சத்திற்கும் எந்த ஒரு பிரச்சனையிலிருந்தும் விமோச்சனம் பெறுவதற்கும் அயல் நாட்டு வாசத்திற்கும் காரணமாக விளங்குகிறார்.
பலவீனம் உள்ள கேது மனநோயையும் விபத்துக்களையும் தகாத சகவாசத்தையும் ஏற்படுத்தி தொல்லை கொடுப்பார். ஜாதகத்தில் பலம் பெற்ற கேது இகம் பரம் என்ற இரு உலகங்களிலும் சுகம் பெறச் செய்வார் என்றும், குரு கேது சேர்க்க இருந்தால் அது கோடீஸ்வர யோகம் என்றும், இவர்கள் நிலைத்து நிற்கும் சாதனைகளை செய்யக்கூடியவர்கள் என்றும் ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. பாவ கிரகங்களுள் ஒன்றாக கருதப்படும் கேது பாவ விமோச்சனத்திற்கும் அதிபதியாவார். கேது தோஷம் உள்ளவர்களும் மற்ற பாவ சாபங்கள் பெற்றவர்களும் கீழ்ப்பெறும் பள்ளம் வந்து எந்நாளும் எனக்கேற்ற நாளே என்றிருக்கும் கேது பகவானை வணங்கி நோய் நொடிகளற்ற சுகபோகத்தினை பெற்று வாழ்வோமாக. பாடல்கள், நாட்டுப்புற பாடல்கள், திரைப்பட பாடல்கள் பார்த்து கேட்டு ரசிக்க நம்ம நாகா ஆடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு கமெண்ட்டும் பண்ணிடுங்க.